தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் முகமூடி அணிந்து வந்து தாக்குதல் நடத்திய நபர்கள் யார் என்பது விரைவில் அடையாளம் காணப்படும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த தாக்குதல் குறித்து விசாரணை நடத்த மத்திய உள்துறை அமைச்சர் உத்தரவிட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர்களிடமும் மற்றும் நாட்டின் பிற பகுதிகளில் வன்முறையை தூண்டும் விதமாக தவறான தகவல்கள் திட்டமிட்டு பரப்பப்படுவதாக தெரிவித்தார். இதுபோன்று தவறான தகவல்களை பரப்புவோர் விரைவில் அடையாளம் காணப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். அதேவேளையில் இந்த பிரச்சினை தொடர்பாக நியூயார்க் டைம்ஸ் உள்ளிட்ட வெளிநாட்டு பத்திரிகைகள் தவறான செய்தியை வெளியிட்டிருப்பதற்கும் அமைச்சர் கண்டனம் தெரிவித்தார்.